காந்தி ஜெயந்தி, லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி மற்றும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் நினைவை போற்றி இன்று இருவர் சிலைக்கும் மாலை அணிவித்து வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் தலைவர்களில் வேறுபாடு கிடையாது. காந்திய வழியில் நாடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதல் முதலில் தூய்மை பாரதம் எல்லாருமே சென்டருக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய நமது தேசத்தந்தை காந்தியடிகள், நமது முன்னாள் பிரதமர் மரியாதைக்குரிய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவர்கள் மூன்று பேருக்கும் மரியாதை செலுத்திவிட்டு எந்த பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடை போட்டிருக்காங்க. அது நான் ஏற்கனவே சொன்னேன், சிறுத்தையே ஆரம்பித்து சிரித்து போய் கொண்டிருந்தது என்று. மாநாடும் அப்படி தான், இன்னைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு என்பது மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்பதையும் நான் கேள்விப்பட்டேன். இதுதான் அவர்களின் கொள்கை. அது மட்டுமல்ல, நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னன்னு தெரியல, அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியாக வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ, நமக்கு இருக்கிற கொள்கையில் நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் அது ஏன் அந்த வேறுபாடை காண்பிக்கிறார்கள், ஏனென்றால் உண்மையிலேயே மது ஒழிப்பு என்றால் அது மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கை, அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதற்காக தோல்வி ஒப்புக்கொள்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல் தமிழக அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரியில் 11 மருத்துவக் கல்லூரியில் டீன் கிடையாது, பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கிடையாது. துணைவேந்தர்கள் நியமிப்பதில் அவசரம் காட்டவில்லை, ஆனால் துணை முதல்வர் நியமிப்பதில் அவசரம் காட்டினார்கள். அதே மாதிரி 11 மெடிக்கல் காலேஜில் டீனின் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறதா, ஆனால் ஒருவர் ஜெயிலிருந்து வந்த உடனேயே எந்த ஆலோசனையும் இல்லாமல் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விடுவார்கள். ஆனால் ப்ரமோஷன் படி கொடுக்க வேண்டியது தானே, இதில் ஏன் டீன்கள் நியமிப்பதில் இவ்வளவு தாமதம்? நேர்மறையாக நீங்கள் நியமிப்பதால், எதையோ எதிர்பார்த்து கொண்டு நியமிப்பதனால்தான் இந்த பிரச்சனை. அதனால் தமிழக அரசு பல துறைகளில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. அதோட அண்ணன் ரகுபதியோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தேன், மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் வந்து மூலவராம், தம்பி உதயநிதி உற்சவரம். அதாவது இங்கே உள்ள அனைத்து என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, மூலவர்னா தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து முறைகேடுகளுக்கும் மூலமாக இருப்பவர் மூலவர், தனக்கு துணை முதலமைச்சர் கிடைத்து விட்டது என்று உற்சாகமாக இருப்பவர் உற்சவர், மற்றவர்களெல்லாம் உற்சாகமாக இல்லை, இவர் மட்டும் உற்சாகமாக இருக்கிறார். ஆக நீங்கள் நம்பிக்கை இல்லைனாலும் உதாரணத்திற்கு காண்பிக்கும் பொழுது எங்கள் கடவுள்களை காமிக்கிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் ரகுபதி அண்ணன் சொல்கிறாரு, இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரட்டும், அப்புறம் நாங்கள் தமிழகத்தில் கொண்டு வரணும். நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், தமிழகத்தில் மதுவிலக்கு என்று அறிவியுங்கள், அதற்கப்புறம் நாங்கள் சென்ட்ரலில் போய் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா சும்மா இதை எதையான ஒன்று காண்பித்துக்கொண்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், படிக்கிறதுக்கு ஒரு கொள்கை கொண்டா நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, குடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை கொண்டா ஒத்துக்கொள்வீர்களா? ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அபாயகரமான ஒரு செய்தி, உயர்நீதிமன்றத்திலேருந்து போக்சோ சட்டத்தில் இன்னைக்கு ஒரு சிறு பெண் பாலியல் பலாத்காரம் செய்தது, 12 நாளைக்கு பின்பு தான் தகவலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும், தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க,
ஆனால் நேராக போய் யாரையாவது அரசியல் கட்சி தலைவரை கொலை செய்து விட்டு போகலாம் என்றால் அது இலகுவாக போயிட்டு போயிடலாம். ஆக ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு தடை செய்து உயர்நீதிமன்றத்தில் இருந்து அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது. ஆக யார் நல்லவர்கள் யார் எதிரானவர்கள் என்பதை வரையறுத்து பார்க்க முடியாத அளவிற்கு கூட தமிழக அரசு இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. இல்லை, அவங்க உட்கட்சி மீட்டிங்கில் பேசினது, அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றி நான் கருத்து சொல்லுவேன். இல்லை, நாங்கள் கூடியிருக்கோன்றதை என்னால் சொல்ல முடியும். நாங்கள் பல இடங்களில் இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறோன்றதை நான் சொல்ல முடியும். நிச்சயமா நிறைய கட்சிகள் எதிர்பார்க்கலாம், பலமான கூட்டணி எதிர்பார்க்கலாம். 2026 ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பல பேருக்கு ஏமாற்றம், உதயநிதிக்கு ஏற்றம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2026 ஏமாற்றம் அதான் நடக்கும், பாஜகவிற்கு ஏற்றம். நன்றி. இரண்டாவது இடம் நாம மூணாவது இடம் சரி சரி சரி